கோவை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் இரண்டாவது வட்ட கழகத்திற்குட்பட்ட துடிலூர் அரவான் திடல் பகுதியில் வாக்காளர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து நன்றி கூறினார். நன்றி கூற வந்திருந்த எம்பிக்கு வட்டக்கழக துணைச் செயலாளர் தமிழ்நிதி தலைமையில் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் திமுக கட்சி சார்பில் போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். இதையடுத்து தனக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்த கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வாக்காளர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து நன்றி கூறி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இரண்டாவது வட்ட கழகத்திற்குட்பட்ட துடிலூர் அரவான் திடல் பகுதியில் வாக்காளர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து நன்றி கூறினார். இதில் கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தோ ஆர் ரவி, தலைமைச் செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியன், மாவட்ட துணைச் செயலாளர் அசோக் பாபு ஆறுகுட்டி, பகுதி கழக செயலாளர் அருள்குமார், வட்டக்கழக செயலாளர் சண்முகம் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக நன்றி கூட வந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமாருக்கு இரண்டாவது வட்டக்கழகத்திற்குட்பட்ட துடிலூர் அரவான் திடல் பகுதியில் வட்டக்கழக துணைச் செயலாளர் தமிழ்நிதி தலைமையில் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வட்டக்கழக அவைத்தலைவர் ராஜகோபால், இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் புஷ்பமணி அருள்குமார், 14th வார்டு மாமன்ற உறுப்பினர் சித்ரா தங்கவேலு, மாவட்ட விளையாட்டு அணி அமைப்பாளர் தியாகராஜன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மனோஜ்குமார், மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமசாமி, மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் ரேவதி, பகுதி கழக நிர்வாகிகள் சதீஷ்குமார், சன்சோமு, மனோன்மணி, வட்டக்கழக நிர்வாகிகள் ஆறுசாமி, ஜுனைதீன் பாய், அருக்காணி, ஆனந்தன், ஆர்ஜி, சசிகுமார், டிரைவர் சுப்பிரமணி, ராமமூர்த்தி, தமிழ்ச்செல்வி, சோபனா தேவி, தனபாக்கியம், கோமதி, சிடிசி சுப்பிரமணியன், பழனிசாமி, பாசு, டி எஸ், ராமசாமி, பாலுசாமி, கோவிந்தராஜ், கிருஷ்ணசாமி, சின்னசாமி, செல்வம், குமார், அர்ஜுனன், ரமிபாய், லட்சுமி, இளைஞரணி பரணிதரன், சுபாஷ், கண்ணன், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் நாகேந்திரன், சசிகுமார், பஷீர்பாய், கொங்கு பேரவை பரமேஷ், மயில்சாமி, மதிமுக சம்பத், காங்கிரஸ் பேரியக்கத்தைச் சேர்ந்த நாகராஜ், தாவூத் பாய் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.